ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்க நேரத்தில் என்ன ஹோம் ரெமெடி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சளியோட ஃபஸ்ட்டு சிம்டம் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் என் குழந்தைக்கு கொடுக்கறது தான், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது கொடுக்கும்போது சளி இருமல்லேருந்து நல்லா ஃபாஸ்ட் ரிலீஃப் இருக்கும், சளியை சீக்கிரமே அறுத்து விட்டுரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கலாம், எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம், என்ன ஏஜ்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும், அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாங்கும் போதே நல்லா பியூர் ஹனியாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இதில் தேன் சேர்க்கறனால ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஹனியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. குழந்தைக்கு ரொம்ப இருமல் இருக்கும்போது இல்லை தொண்டை கரகரப்பு இருக்கும்போது நீங்கள் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு பிளெயின் ஹனி கூட கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும், இருமலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கினதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நச்சதுக்கப்புறம் நம்ம கையாலே இந்த மாதிரி சாறை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நச்சாதான் நல்லா சாறு கிடைக்கும். இஞ்சி வந்து இருமல்லாம் இருந்ததுன்னா நல்லாவே கம்மி பண்ணும். இது கூட ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் இருமலை நல்லா கம்மி பண்ணும், சளியையும் நல்லாவே அறுத்து விடும். இப்போ இது கூட ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கூடு மாதிரி இருக்கும், அதை உடச்சி எடுத்துட்டு கூட எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டிங்கன்னா பீஸ் பீஸாக வந்துடும். இதில் சின்ன பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன், இது ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி நான் சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு இதை நல்லா பவுடராட்டம் நச்சு எடுத்துக்கலாம். ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும். நல்லா பொடியானதுக்கப்புறம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கொடுக்கலாம், காலையிலையும் சாயந்தரமும் கொடுக்கலாம். இந்த மாதிரி மூணு நாளைக்கு வந்து கொடுக்கலாம், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கோல்டோட ஃபஸ்ட்டு சிம்டம் பார்க்க ஆரம்பிச்சோன்னே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட நாலஞ்சு துளசி இலையோட சாறு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கலை. துளசி சேர்த்துக்கும் போதும் கோல்டு காஃப்லேருந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே ரிலீஃப் இருக்கும். இது காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை கொடுத்துக்கலாம், அப்புறம் சாயந்தரம் ஒரு வேளை கொடுத்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃபீட் பண்ண வேண்டாம், விரதம் சாப்பிடவும் கொடுக்க வேண்டாம். இது கொடுக்கும்போது சளியை நல்லா அறுத்து விட்டுரும், எல்லாம் மோஷன் வழியாக கரைஞ்சி வெளியில் வந்துடும். நம்ம இதில் ஹனி சேர்த்துருக்கிறனால குழந்தைங்க இதை விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.